நாம் எல்லோரும் அற்புத குழந்தை இயேசுவினுடைய 568வது வார நவநாளை சிறப்பாக அற்புத குழந்தை இயேசுவின் நாளான வியாழக்கிழமை அவரை இந்த நவநாளின் மூலமாக மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், போற்றி புகழ்ந்து துதிக்க வந்திருக்கிறோம். அந்த நல்ல தெய்வம் சொல்லியிருக்கிறார், என்னை யாரெல்லாம் வந்து மகிமை செய்கிறார்களோ இந்த நாளிலே அவர்களை நான் உயர்த்துவேன், ஆசீர்வாதங்களாலே நிரப்புவேன், அவர்களை வாழ வைப்பேன் என்று நிச்சயமாக மற்ற வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்துவார், ஆசீர்வாதங்களாலே நிரப்புவார். உங்கள் வேண்டுதல்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற தெய்வமாக அந்த கடவுள் இன்றைக்கு குழந்தையாக நம்மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார். அந்த தெய்வ குழந்தையை நோக்கி, அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும் என்று நன்றி உணர்வோடு அவரை நோக்கி பாடுவோம். குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். தொடக்க ஜபத்தை நம்பிக்கையோடு அந்த தெய்வ குழந்தை இயேசுவை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றீர். ஜபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை, அந்த அக்கறையினால் தான் எங்கள் மன்றாட்டுகளை கேட்க எங்களோடு இருக்கின்றீர். எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கொண்டு அளித்திருளும் வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, ஆமென். எல்லோரும் அமருவோம். அற்புத குழந்தை இயேசுவினுடைய
568 வாரத்தில் வந்த விண்ணப்ப கருத்துக்கள். அற்புத குழந்தை இயேசுவே, எதிர்பார்ப்புகள் உமது அருளாலே நிறைவேற வேண்டுகிறேன். சுகப்பிரசு உமது அருளாலே நடைபெற மன்றாடுகிறேன். நிரந்தரமான அரசு வேலை கிடைக்க ஆசீர்வதிக்க ஜபிக்கிறேன். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்க வேண்டுமென்று உமை நோக்கி வேண்டுகிறேன். வரவேண்டிய பணம் திரும்ப அற்புதமாக கிடைக்க அருள் தாரும் குழந்தை இயேசுவே. நல்ல வரன் உமது அருளாலே அமைய வேண்டும். நல்ல மணமகள் உமது ஆசீராலே அமைய வேண்டும். செய்வினை பிள்ளி சூனியம் உமது அருளாலே விலக வேண்டும். மனிதர்கள் கொடுக்கிற டார்ச்சரிலிருந்து அற்புதமாக விடுதலை தாரும். எனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற தகப்பனாக என் வாழ்க்கையிலே வாரும். சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைவாக தந்து ஆசீர்வதியும் என்று அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். நாம் எல்லோரும் வாசித்த அனைத்து விண்ணப்பங்களையும் அற்புத குழந்தை இயேசு நிறைவேற்ற வேண்டும் என்று உருக்கமாக நம் எல்லோரும் தொடர்ந்து இந்த நவநாளிலும் திருப்பலியிலும் வேண்டுவோம். நமது வேதனை, நமது கவலை, நமது கஷ்டம், நமது பிரச்சனைகள், நமது சாத்தான் கொடுக்கிற தொந்தரவுகள் எல்லாத்தையும் அவர் பாதத்தில் விண்ணப்ப கடிதங்களாக எழுதி போடவும் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த எழுதி போடுகிற கடிதம் நிச்சய குழந்தை இயேசுவின் இதயத்தை தொட்டு பேசும். அற்புதமாக அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். மனிதர்களிடம் போய் முறையிடுவதை விட குழந்தை இயேசுவிடம் உங்க வேதனை எல்லாம் எழுதி போடுங்கள். குழந்தை இயேசுவிடம் உங்க கவலை கஷ்டம் கண்ணீரை எல்லாம் சொல்லுங்கள். குழந்தை இயேசுவிடம் உங்கள் ஏக்கங்களை எல்லாம் சொல்லுங்கள். அந்த தெய்வம் நிச்சயமாக அவரது திருவுளப்படி இருந்தால் தந்து நம்மை உயர்த்துவார். எனவே ஆண்டவர் பாதத்திலே இவர்களைப் போல நீங்களும் விண்ணப்பங்கள் எழுதி நம்பிக்கையோடு அவருடைய திருப்பாதத்திலே வைக்க ஆண்டவர் அன்போடு விரும்புகிறார். நன்றி அறிதல். குழந்தை தரித்ததற்கு நன்றி. திருமண நல்ல முறையில் உமது அருளாலே நடந்ததற்கு நன்றி. நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறியதற்கு நன்றி. அற்புத சுகம் கொரோனா நோயிலிருந்து தந்ததற்கு நன்றி. குடிப்பழக்கத்தை விட அருள் புரிந்ததற்கு நன்றி. சுகப்பிரசவம் நடந்ததற்கு நன்றி. உமது அருளாலே வேலை கிடைத்ததற்கு நன்றி. குழந்தை இயேசுவேனு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. சில நன்றி கடிதங்களை பக்தர்கள் எழுதியவாறே வாசிக்கிறோம். அற்புத குழந்தை இயேசுவுக்கு கோடான கோடி நன்றி. எனக்கு தலை சுற்றுதல் அதிகமாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அற்புத குழந்தை இயேசுவின் பாதத்தில் வியாழக்கிழமை வந்து கண்ணீரோடு என்னை சுகமாக்குங்கப்பா, எனக்கு மருத்துவரா வாங்க, மருந்தா வந்து இந்த தலை சுற்றுகிற இந்த பலவீனத்திலிருந்து என்னை சுகமாக்குங்கன்னு கண்ணீரோடு விண்ணப்பம் எழுதினேன், கண்ணீரோடு வேண்டினேன். அந்த தாயை நோக்கியும் எனக்காக கண்ணீரோடு மன்றாடுங்கமானு வியாகுளத்தோ தாயை நோக்கியும் வேண்டினேன். நற்கரணை நாதரிடமும் குணமளிக்கும் ஜப நிறத்திலே அழுது மன்றாடினேன். குழந்தை இயேசுவின் அருளாலே வியாகுளத்தாயின் கண்ணீருள்ள ஜபத்தாலே எனக்கு அற்புதமாக அந்த தலை சுற்றுவது குறைய தொடங்கியது. இப்பொழுது முழுவதுமாக நல்ல சுகத்தோடு இருக்க ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். குழந்தை இயேசுவே கோடான கோடி நன்றின்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. என் அன்பு குழந்தை இயேசுவே, என் தங்கைக்கு திடீரென்று இடுப்பு வலி வந்துவிட்டது. அவள் 7 மாதமாக தற்பொழுது கர்ப்பிணியாக இருக்கிறாள். பிரஷர் கூடிவிட்டது. உடனே ஜிஹெச்சிலே சேர்த்து விட்டோம். அடுத்த நாள்
உம் பாதத்தில் வந்து அழுது மன்றாடினேன். குழந்தைக்கோ தாய்க்கோ எந்த குறைபாடு வரக்கூடாதுப்பா. அற்புதமா இந்த நெருக்கடியிலிருந்து எனது தங்கையை காப்பாற்றும் என்று கண்ணீரோடு மன்றாடினேன். மருத்துவர் வந்து செக்கப் செய்துவிட்டு நலமாக இருக்கிறாள், சுகமாக இருக்கிறாள் என்று டிசார்ஜ் செய்தார். உடனே இந்த அற்புதத்தை செய்த, இந்த அற்புத உதவியை செய்த என் அன்பு நேசருக்கு கோடான கோடி நன்றிகள்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. அற்புத குழந்தை இயேசுவே, உங்களிடம் வந்து எனது மருமகளுக்கு குழந்தை வரம் கேட்டு உமது நவநாளிலே கண்ணீரோடு வேண்டினேன். விண்ணப்பமும் கண்ணீரோடு எழுதினேன். உமது புதுமை படத்தை வீட்டிலே வைத்து மருமகளுக்கு குழந்தை பாக்கிய தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அழுது மன்றாடினேன். தாயிடமும் வேண்டினேன். எனது கண்ணீரை பார்த்து அற்புதமான குழந்தையே, அற்புதமாக மறு மாதமே மருமகள் கற்பம் தரிக்க அருள் புரிந்தார். அவரது அருளாலே அற்புதமாக அழகான பெண் குழந்தையை பிறக்க வைத்தீரப்பா. இந்த புதுமை செய்த தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றி, நன்றின்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. இவங்களோடு சேர்ந்து நமக்கும் எவ்வளவோ நன்மைகளை செய்திருப்பார். அந்த குழந்தை இயேசுவருடைய அருளாலே நாம் அற்புதங்கள் பெற்றிருந்தால், ஆசீர்வாதங்கள் பெற்றிருந்தால், நன்மைகள் பெற்றிருந்தால் நன்றி கடிதமாக எழுதி போடவும் ஆண்டவர் விரும்புகிறார். தொழுநோயாளி 10 பேரிலே குணமடைந்த ஒருத்தன் தான் நன்றி செலுத்தினான். 9 பேர் வரல. மற்றவங்களெல்லாம் சுகமடையவில்லையா, எங்கே அவர்கள் என்று நன்றி செலுத்த வரவில்லையேன்னு வேதனைப்பட்டார். அது மாதிரி கடவுள் நமது நன்றியை எதிர்பார்க்கிறார். நாம் அவரை வந்து புகழ வேண்டும், போற்ற வேண்டும். அதன் மூலமாக நமக்கு நிரம்ப ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எனவே நன்றி கடிதங்கள் எழுதி அவர் பாதத்திலே வைக்கவும் ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். இந்த நன்றி கடிதங்களை வாசிக்கும் பொழுது இதை கேட்கிற மக்களுக்கு விசுவாசம், இயேசு மீது விசுவாசம் அதிகமாகிறது. இன்னும் நமது நம்பிக்கை ஆழமாகிறது. இன்னும் அவருக்கு நன்றி சொல்ல சொல்ல நம்மை கடவுள் உயர்த்துகிறார். எனவே நன்றி கடிதங்கள் எழுதி போட மறக்க வேண்டாம் அன்பு மக்களே. இப்பொழுது நன்றி உணர்வோடு விசுவாசத்தோடு முழங்கால் படியிட்டு அவரது புதுமை நிறைந்த ஜபத்தை எல்லோரும் உணர்ந்து சேர்ந்து நம்பிக்கையோடு இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுங்கப்பானு அவரது குணமளிக்கும் ஜபத்தை உணர்ந்து சொல்லுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை எல்லாம் அளித்தருளுமாறு உமை இறைஞ்சுகிறோம். எங்களை வாழ்த்தி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டுக்களை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உமை என்றென்று நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமேன். எல்லோரும் எழுந்திருந்து ஒரு தாய் தேற்றுவது போல உமை மகிமைப்படுத்த வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுங்கப்பானு நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஒரு தீற்றுவது போல் இந்த மாலை நேரத்திலே வந்திருக்கிற குழந்தையே பிள்ளைகள் எல்லாரையும் தீற்றுவா, தீற்றுங்க ஆண்டவரே.
ஒவ்வொருவரையும் நீர் அரவணைத்து பிள்ளைகளின் மன பாரங்களை இறக்கி வைங்க ஆண்டவரே. இந்த அன்னையின் ஆலயத்தில் இறக்கி வைங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையினுடைய கையை பிடித்து தூக்கி விடுங்க ஆண்டவரே. விழுந்து கிடக்கிற மக்களை தூக்கி விடுங்க ஆண்டவரே, தூக்கி விடுங்க ஆண்டவரே. கரம் பிடித்து பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து அன்பு பாதையிலே, பரிசுத்தமான பாதையிலே வழிநடத்துங்க சுவாமி. பிள்ளைகளின் கரங்களை பிடித்து தூக்கி விடுங்க ஆண்டவரே. பாவத்தில் விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி விடுங்க, நோயில விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி விடுங்க, சாபங்களில விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி விடுங்க ஆண்டவரே, நெருக்கடி கஷ்டங்களில விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி விடுங்க ஆண்டவரே, பய உணர்வுகளில விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி விடுங்க ஆண்டவரே. நன்றி நன்றி மகளே. இந்த மாலை நேரத்தில் நீ வம்பு வந்திருக்கிற தெய்வம் உன்னை விட்டு விலகாத தெய்வம், உன்னை விட்டு உன்னை கைவிடாத ஆண்டவர், கைவிடாதவர். நன்றி. நான் கைவிடாத ஆண்டவர் என்று இந்த மக்களுக்கு உணர்த்துங்கப்பா. நான் விலகாத கடவுள், உன்னை உயர்த்துகிற கடவுள், என்னை மகிமைப்படுத்த வந்திருக்கிற உன்னை விட்டு கைவிடாத, விலகாத, வெறுக்காத, ஒதுக்காத தெய்வம் நான் ஒருவர் மட்டுமே என்று பேசும் ஆண்டவரே. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. இனிய மாலை வணக்கம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாலை நேரத்திலே அந்த தெய்வத்தை, குழந்தையை, இயேசுவை மகிமைப்படுத்த வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய மனதில் இருக்கிற கருத்துக்கள் நிறைவேற வேண்டும், உங்கள் கண்ணீரை ஆண்ட தெய்வம் துடைக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவருக்குடைய கருத்துக்கள் நிறைவேற இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாலை குற்றம் குறைகளை எண்ணி பார்த்து மனம் வருந்துவோம், மன்னிப்பை கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல நம்முடைய அற்புத குழந்தை இயேசு, நம் ஒவ்வொருவருடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியில் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவனே. இணையில் பக்கம் வீற்றிருப்பவரே, எங்களிடையே எழுந்தருளிய உமது வார்த்தையான எங்கள் அற்புத குழந்தை இயேசுனுடைய வருகையாளே எங்கள் உள்ளங்களை பெருமகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரப்பினீரே. பெத்லேகேம் ஊரிலே பாலகனாய் பிறந்த எங்கள் ஆண்டவர் அற்புத குழந்தை இயேசு, உலகை மிளிரச் செய்யும் ஒளியையும் உள்ளத்தை மலரச் செய்யும் அன்பையும் கொண்டு வந்தார். அவருடைய அற்புத வல்லமையை மாட்சியை தேடி வந்திருக்க கூடிய முதன்பு பிள்ளைகளாகிய எங்கள் அனைவர் மீதும்
உமது முடிவில்லாத இரக்கத்தையும் அன்பையும் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். எதிர்நோக்கில் நிலையாயிருந்து அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்புவோம். எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 20 இறை வார்த்தைகள் 19 25 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக. சிலர் வழக்கமாகவே நாம் சபை கூடங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இங்கே நான் சென்றாலும் என்னை விட்டு நீங்காத. இங்கே நான் சென்றாலும் என்னை விட்டு நீங்காத. இயேசு பாலகனே, நீரின் நேசநாயகனே, சிறு குழந்தையாகவே புன்னகை தாயின் உள்ளம் குளிரவே அருள் புரிந்தா. சிறு குழந்தையாகவே புன்னகை தாயின் உள்ளம் குளிரவே அருள் புரிந்தா. எங்கே நான் சென்றாலும் என்னை விட்டு நீங்காத. எங்கே நான் சென்றாலும் என்னை விட்டு நீங்காத. சின்ன இதழ்களில் புன்னகை தாய், செல்ல செல்ல மொழிகளில் அரவணைத்தாய். சின்ன சின்ன இதழ்களில் புன்னகை தாய், செல்ல செல்ல மொழிகளில் அரவணைத்தாய். பூவிதழாய் இன்னல் மலர்ந்தாய், பூமணமாய் உள்ள கலந்தாய். பூவிதழாய் இன்னல் மலர்ந்தாய், பூமணமாய் உள்ள கலந்தாய். உலகம் மீட்கவே பிறந்து வந்தாய், என் உணர்வில் நாளுமே கலந்து நின்றாய். உலகம் மீட்கவே பிறந்து வந்தாய், என் உணர்வில் நாளுமே கலந்து நின்றாய். எங்கே நான் சென்றாலும் என்னை விட்டு நீங்காத.
எங்கே நான் சென்றாலும் என்னை விட்டு நீங்காத விரல் மிதித்து நெஞ்சில் நிறைந்தாய் நெஞ்சம் அதில் இணைந்து தஞ்சம் அளித்தாய் பிஞ்ச விரல் மிதித்து நெஞ்சில் நிறைந்தாய் நெஞ்சம் அதில் இணைந்து தஞ்சம் அளித்தாய் வைகரையாய் என்னில் நிறைந்தாய் வளர்ப்பிறையாய் உள்ளம் விழித்தாய் வைகரையாய் என்னில் நிறைந்தாய் வளர்ப்பிறையாய் உள்ளம் விழித்தாய் குழந்தை உருவிலே வாசம் கொண்டாயே மனதில் இதமுமே பாசம் கொண்டாய் குழந்தை ஒரு விலை வாசம் கொண்டாயே மனதில் இதமுமே பாசம் கொண்டாய் இங்கே நான் சென்றாலும் என்னை விட்டு நீங்காத எங்கே நான் சென்றாலும் என்னை விட்டு நீங்காத என்னே சுபாலகனே நீ என்னேசநாயகனே சிறு குழந்தையாகவே புன்னகைத்தாய் என் உள்ளம் குளிரவே அருள் புரிந்தாய் சிறு குழந்தையாகவே புன்னகைத்தாய் உள்ளம் குளிரவே அருள் புரிந்தாய் எங்கே நான் சென்றாலும் என்னை விட்டு நீங்காத எங்கே நான் சென்றாலும் என்னை விட்டு நீங்காத குழந்தையேசு என்றுமே உங்களோடு இருப்பாராக உம்மாமோடும் இருப்பாராக புனிதமார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரம் 21லிருந்து 25 முடிய உள்ள திருவசனங்கள். அக்காலத்தில் இயேசு மக்களிடம் விளக்கை கொண்டு வருவது எதற்காக மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் மேலும் அவர் நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால்
உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு கடவுளுடைய குழந்தை பருவத்தை மகிமைப்படுத்துகிற இந்த புனிதமான நாளான வியாழக்கிழமை தாய் திருச்சபை என்று புனித தாமஸ் அக்குவினாஸ் என்ற இறை இயலார் மறை வல்லுநருடைய திருவிழாவை கொண்டாடவும் நம்மை அன்போடு அழைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த தாமஸ் அக்குவினாஸ் ஒரு நாள் ஆழ்ந்த ஜபத்திலே கோவிலில் இருந்தாராம், ஒரு ஆலயத்தில். அப்பொழுது கடவுள் இயேசு ஆண்டவர் அவரோடு பேசியிருக்கிறார். தாமஸ், நீ என்னை பற்றி நிறைய எழுதியிருக்கிற, கடவுளை பற்றி நிறைய நூல்கள் அவர் எழுதியிருக்கிறார். எனவே என்னை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாய், என்னை பற்றி நிறைய தியானித்திருக்கிறாய், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப என்னை பற்றி இவ்வளவு எழுதியிருக்கிற, இவ்வளவு என் மீது பக்தியா இருக்கிற, நெருக்கமா இருக்கிற என்கூட, இப்ப உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் உனக்கு கொடுக்கிறேன்னு இயேசு ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுத்து சொன்னாராம். எதுனாலும் கேளு, உனக்கு நான் கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். அப்பொழுது தாமஸ் சொன்னாராம், தாமஸ் அக்குவினாஸ், ஆண்டவரே எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க மட்டும் போதும், நீங்க என் கூட இருந்தா போதும், நீங்க தான் எனக்கு செல்வான், நீங்க தான் எனக்கு உயிர், நீங்க தான் எனக்கு வாழ்வு, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க மட்டும் எனக்கு சொந்தமா இருந்தா அது போதும் அப்பா, வேறு எதுவும் உன்னை தவிர்த்து எனக்கு தேவையில்லை, வேண்டாம் என்று அந்த புனிதர் சொன்னாரா. அன்பார்ந்த மக்களை, அவ்வளவு இயேசு சாமி அன்பு செய்திருக்கிறார். இன்றைக்கு நற்செய்தியில் கூட பாருங்கள், எந்த அளவையால் அளக்கிறீர்கள், என்ன அர்த்தம், எந்த அளவுக்கு நம்ம படைத்த கடவுளை நமக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து உயிர்த்து இன்றைக்கு நம்மையே நினைத்து கொண்டிருக்கிற அந்த தெய்வத்தை எந்த அளவு அன்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு ஆசீரை ஊற்றுகிறார், அந்த அளவுக்கு அந்த அப்பா நம்மோட நெருக்கமாக இருக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம அவர் விருப்பப்படி வாழ்கிறோமோ, இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது அல்லவா, எந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் கடவுள் அன்பு செய்வது போல எல்லாரையும் அன்பு செய்கிறோமோ, எந்த அளவுக்கு பிறருக்கு நல்ல நற்செயல்கள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராம், உயர்த்துவார். அதுதான் தாமஸ் அக்குவினாஸ் வாழ்க்கையில பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அவர் அளவுக்கு அதிகமாக இறைவார்த்தை சொல்லுவது போல முழு இதயத்தோட முழு பலத்தோட முழு ஆன்மாவோட என்னை அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னது போல தாமஸ் அக்குவினாஸ் அன்பு செய்தார், நெருக்கமாக இருந்தார். அன்பார்ந்த அதனாலதான் கடவுள் அவ்வளவு அந்த தாமஸ் அக்குவினாஸ் உயர்த்தி இருக்கிறார். அன்பார்ந்தவர்களை, இந்த புனிதர் தான் மாண்புயர் கீதத்தை எழுதியவர், பாடியவர், அவ்வளவு நற்கரணை நாதர் மீது அவ்வளவு நெருக்கமாக வாழ்ந்தவர், அவ்வளவு பக்தி உள்ளவர் நற்கரணை நாதர் மீது. அதனாலதான் ஒவ்வொரு நற்கரணை ஆசீர்வாதத்திற்கு முன்னாடி இந்த பாடலை நம்ம பாடுகிறோம், மாண்புயர் அனுமானத்தை என்ற பாடலை. அந்த பாடலை உருவாக்கியவரே இந்த புனிதர் தான். அவ்வளவு உயர்ந்த கடவுள் இந்த அனுமானத்தில், இந்த அருட்சாதனத்தில் வந்து குடியிருக்கிறார், உயர்ந்தவர் என்று அருமையாக அதை பாடியிருக்கிறார், அதை எழுதியிருக்கிறார். அந்த புனிதர் தான் தாமஸ் அக்குவினாஸ். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு ஆண்டவர் அவர் நேசித்தார் என்றால், ஆண்டவருடைய ஊழியனாக வாழ வேண்டும் நினைத்தார் என்றால்,
இவரது குடும்பத்தார் பணக்கார குடும்பம், அதனால இவர் குருவாக ஆக வேண்டும் என்று ஆசை. ஆனால் இவங்க அப்பா அம்மா எல்லாரும் இவரை குருவாக போக விடாம தடுத்தாங்களா, ஆனால் கட்டாயம் நான் குருவாக தான் ஆகுவேன்னு சொன்னாரா. அதனால இவரை குருவாக ஆக விடாம பல சோதனைகளை இந்த குடும்பமே கொடுத்தாங்களாம். ஒரு முறை இவரை குருவாக ஆக விடாம தடுக்க ஒரு விளை மகள் வீட்டில் போட்டு பூட்டி விட்டாங்களாம். அந்த அன்பார்ந்த விளை மகள் வீட்டில் கெட்டு போகட்டும், அப்போ குருவா போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு விளை மகள் வீட்டில் போய் போட்டு பூட்டி விட்டார்கள். அப்பொழுது அன்பார்ந்தவர்களை இவர் என்ன செய்தாராம், அந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு சிலுவை அந்த செவுத்துல வந்து சிலுவை போட்டு முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜபித்தாராம். இதை பார்த்துட்டு அந்த விளை மகளே பயந்து அந்த இல்லத்தை விட்டே ஓடி விட்டாராம். கடவுள் அப்படி காப்பாற்றி இருக்கிறார் இந்த புனிதரை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவரை வந்து குருவாக ஆக விடாம வீட்டு சிறை இருப்புன்னு வீட்டுக்குள்ள போட்டு வெளியே விடாம வச்சிருந்தாங்களாம். அப்பொழுது இவருடைய சகோதரி தான் இவருக்கு பைபிளை கொடுத்து மற்ற நல்ல ஆன்மீக நூல்களை கொடுத்து படிக்க உதவியாக இருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் ஆழமாக பைபிளை படித்து கடவுளை பற்றி இன்னும் ஆழமாக அன்பார்ந்தவர்களே பல நூல்களை எழுத உதவியாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட புனிதருடைய திருநாளைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். இந்த புனிதத்துடைய வாழ்க்கையிலே எனக்கு எதுவும் வேண்டாம், இயேசுவே எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவரை அன்பு செய்தது போல, அந்த இயேசுவின் விருப்ப பிரகாரம் எல்லாரையும் நேசித்து வாழ்ந்தது போல, எல்லாருக்கும் நன்மை செய்து வாழ்ந்தது போல, நாமும் அவருடைய குழந்தை பருவத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற நாளிலே இந்த புனிதரை போல எல்லாவற்றையும் விட ஆண்டவர் அன்பு செய்கிற மக்களாக நாமும் நமது குடும்பங்கள் நமது பங்கு மாற வேண்டும். நாமும் இந்த புனிதரை போல எனக்கு எதுவும் வேண்டாம், இயேசுவே என் வாழ்க்கையில நீ மட்டும் இருந்தா போதுங்கிற அந்த ஒரு ஆசைய நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் குழந்தை இயேசு தர வேண்டும். அதன் மூலமாக நமது மக்களை எல்லா வகையிலும் அந்த ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்றும், ஆண்டவருடைய திருவிழப்படி எல்லாருக்கும் நற்செயல்கள் புரிகிற சமூகமாக நமது சமூகத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த நல்ல திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசு நம்மையும் நமது பங்கையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மையே காணிக்கையாக அர்ப்பணமாக்கி காணிக்கை பாடலை பாடுவோம். இது வேண்டும் உனக்கு இறைவா, இது தந்த போதும் உனக்கு ஈடாகுமா, உனக்கு ஈடாகுமா, இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். மலர்யாவும் தந்தை திருப்பாதம் வைத்தேன் உனக்கது மனமில்லையோ, கனியாவும் தந்தை திருப்பீடம் வைத்தேன் உனக்கது சுவை இறைவா. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்பெடுக்கிற அற்புத குழந்தை இயேசுனுடைய இந்த நவநாள் திருப்பலியானது எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் உழைப்புக்கும் வாழ்வனைத்திற்கும் அடையாளமாக நாங்கள் உமது பாதத்திலே கொண்டு வரும் இக்காணிக்கையை ஏற்றருளும்.
உமது திருமகனின் உடலாகும் இரத்தமாக இவர்களை மாற்றும். உமது பேரன்பு எங்களை உமக்கு மிக உகந்த பிள்ளைகளாக மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உள்ளங்களை இந்த நாளிலே மகிழ்ச்சியால் நிரப்பியுள்ள, ஏனெனில் எங்கள் அற்புத குழந்தை இயேசு விளங்கும் உமது பேரன்பை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த மாட்சி மிக்க கடவுளுடைய பேரொளியை யாரும் கண்டதில்லை, எனினும் எம்மில் ஒருவராக குழந்தை இயேசுவிலே காண்கின்றோ. இவரே காலங்களுக்கெல்லாம் முன்பே உமது திருமகனாக இருப்பினும் காலத்திற்கு உட்பட்டு இப்போது அவர் எங்களிடையே குழந்தையாக பிறந்துள்ளார். எல்லாவற்றையும் தன்பால் இழுக்கவும் படைப்புகளிடையே ஒற்றுமையை புதுப்பிக்கவும் நாடிலந்து அநாதைகளாக அழையும் மனுக்குலத்தை வானரசுக்கு அழைத்துச் செல்லவும் எங்களிடையே அற்புத குழந்தை இயேசு வந்துள்ளாரம். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமைய மகிழ்ச்சியோடு என்றென்றும் வாழ்த்தி பாடுவதாவது. பெற்றவரே உன்னதங்களில்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டுமென மென்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறைபொருள், இனக்காக பிறந்தே இனக்காக மரித்தே இனக்காக உயிர்த்த இயேசுவே ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறித்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறித்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கிற உமக்களை பாரும், எங்கள் மீட்டுப்பட்டி சமூகத்தை பாரும், உலக மக்களையும் எங்களையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற பயமுறுத்தி கொண்டிருக்கிற கொடுமையான தொற்று நோயிலிருந்து உலக மக்களையும் எங்களையும் காப்பாற்றும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால் சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவடைய செய்தருளும். இந்த மாலை திருப்பலிக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வாதங்களாலே நிரப்பும். மதியம் வந்த பிள்ளைகளுக்கு உமது அற்புதமான உணவு கொடுப்பதற்காக பாடுபட்ட உழைத்த காணிக்கைகள் கொடுத்த எல்லா மக்களையும் ஆசீர்வாதங்களாலே நிரப்பும் ஐயா. மலர் உபயம் செய்த இனிப்புகள் உபயம் செய்த குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இன்று திருப்பலி எடுத்து மன்றாடுகிற குடும்பங்களுடைய ஏக்கங்கள் எண்ணங்கள்
ஆவல்களை எல்லாம் நிறைவேற்றும். இந்த குடும்பங்களிலே மரித்தவர்களுக்கு பேரின்பமான வாழ்வை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். யாரு நினையாத உத்தரிக்கிற ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள் எல்லோரையும் நினைவு கூர்ந்திரளும். எங்கள் மீது மனம் இறங்கும் இறைவனின் கன்னித்தாயும் எங்களது பாதுகாவலியுமான வியாகுளத்தாய், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூறுகிற புனித தாமஸ் அக்வீனாஸ், மற்ற புனிதர்கள் நல்லவர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள விமன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை தந்தையின் படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே துணிந்து பாடுவோ. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெயருங்க, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிலை போல மனுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதல் போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் ஏமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், ஏன் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய திருடர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அற்புத குழந்தை இயேசு நம்முடைய மனத்திற்கும் வாழ்வுக்கும் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் தேவ செம்மறியே எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ அற்புத குழந்தை இயேசு, இவரே இறைவனுடைய செம்மறி. நாம் நம்பிக்கையோடு ஆவலோடு இவரே எனக்கு வாழ்வு, இவரே எனக்கு செல்வம், இவரே எனக்கு உயிர் என்று தேடி வருகிற போது கைவிடாத அன்பு தெய்வம், கரம் பிடித்து வாழ்வுக்கு அழைத்து செல்கிற ஆண்டவர், இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். செல்வமே சுனாதா உணன்மிழந்தே நிதயநாதா, எனது செல்வமே சுனாதா உணன்மிழந்தே நிதயநாதா, உன்னை அறிந்திடவே யாவும் இழந்து விட்டே. எனது செல்வமே சுனாதா உணன்மிழந்தே நிதயநாதா.
தீரக்கின்றே எனது செல்வமே சுநாதா உன்னில் நனினே நிதயநாதா. எனது வாழ்வாபானத்தில் இயேசு இட வேண்டும், உனது சாவில் உயிர்ப்பின் வாழ்வில் பங்கு பெற வேண்டும், பரிசு இதனை அடையும் நோக்கில் பாரில் ஓடுகிறேன். எனது செல்வமே சுநாதா உன்னில் நனைந்தேன் இதயநாதா. நாம் எல்லோரும் முழங்கால் படியிட்டு நல்ல ஆண்டவரை ஆராதித்து போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்துவோம். பொழுது குணமளிக்கிற ஜபம் செய்ய இருக்கிறோம். எல்லோரும் முழங்கால் படியிட்டு அந்த நல்ல ஆண்டவரை ஆராதிப்போம். இன்றென்றும் போற்றுதற்குரிய தூய நற்கருணைக்கு பக்தியும் நன்றியும் வாழ்த்தும் எத்திசையும் பூரிவோ. என்றென்றும் போற்றுதற்குரிய தூய நற்கருணைக்கு பக்தியும் நன்றியும் வாழ்த்தும் எத்திசையும் பூரியோ. என்றென்றும் போற்றுதற்குரிய பக்தியும் நன்றியும் வாழ்த்தும் எத்திசையும் பூரிவோம். அன்பு மக்களை இப்பொழுது குணமளிக்கிற ஜபம் செய்ய இருக்கிறோம். எல்லோரும் எழுந்திருந்து இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்கிற எல்லோரும் நடு பகுதிக்கு வந்து விடுங்கள். அந்த குணமளிக்கிற ஆண்டவரை இந்த பீடத்திலிருந்து கொண்டு வந்து நமத்திலே குருவானவர் நமத்திலே கொண்டு வருவார். அந்த தெய்வ நமத்திலே கடந்து வர இருக்கிறார். அன்று பல ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை தொடுவதற்கு முண்டி அடித்து கொண்டு வந்தார்கள் என்று நற்செய்தியில் படிக்கிறோம். அதே கடவுள்தான், அதே தெய்வந்தான் இப்பொழுது நற்கரணி வடிவிலை நமத்திலே வந்திருக்கிறார். அவரை நாம் உணர்ந்து தொடுவோம். நடுவிலை பாதை விட்டு இரண்டு பக்கமும் இந்த நேரத்திலே பக்தியோடு பங்கெடுப்போம். யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் மன்னித்து விடுங்கள். சமாதான உள்ளம் மிக மிக முக்கியம். உயிருள்ள விசுவாசத்தோடு அவரை உணர்ந்து தொடுங்க. பெரும்பாடுள்ள பெண் சொன்னால், என் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே எனது நோய் நீங்கும் என்று. நீங்களும் அந்த ஆண்டவரை நான் நம்பிக்கையோடு தொடுகிறேன் என்று உணர்ந்து தொட்டாலே, அது நோயாக இருந்தாலும் நோக்காடாக இருந்தாலும் சாவுங்களாக இருந்தாலும் சாத்தானாக இருந்தாலும் நம்மை விட்டு விலகி ஓடுவான். நமக்கு வேண்டிய ஆசிரை தர நம்மத்திலே வர இருக்கிறார். எல்லோரும் பக்தியோடும் நன்றி உணர்வோடும் நம்மள எல்லோருக்கும் தெரிந்த பாடல் அந்த ஆண்டவருடைய அழகான கண்கள், ஆசீர்வாத நிறைந்த கண்கள், அற்புத கண்கள், புதுமை செய்த அவரது பார்வை நம் ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டும், தொட வேண்டும். அந்த ஆண்டவரை நம்பிக்கையோடு தொடுகிற எல்லாரையும் அவர் தொட வேண்டும் என்று உருக்கமாக இந்த பாடலை பாடி ஜெபிக்கப் போகிறோம். நீங்களும் உணர்ந்து பாடி ஒருவர் ஒருவருக்காக ஜெபியுங்கள். அழகான கண்கள் என்னை
கண்டதாளே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை பிள்ளைகளை நன்றாக அறிந்தவர் வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல தெய்வமே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல தெய்வமே. தூக்கி எறியப்பட்ட என்னை ஆண்டவரே, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எல்லாம் போயிருச்சு, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க ஒதுக்குறாங்கன்னு. அன்றைக்கு தொழு நோயாளி வாழ்க்கையே முடிஞ்சு போயிருச்சுன்னு இருந்த அந்த தொழு நோயாளியே உமது அழகு நிறைந்த கண்கள் பார்த்த உடனே அவனுக்கு மீண்டும் உயிர் வந்ததே. அப்பா, வாழ்வு கொடுத்த தெய்வம், வாழ்வு கொடுத்த தெய்வம். அன்றைக்கு கண்டறியாத குருடன் கடவுள் படைத்த உலகத்தை என்னால பார்க்க முடியலையே, என் பெத்த தாயை பார்க்க முடியலையே, அப்பாவை பார்க்க முடியலையே, என் நண்பர்களை உடன் பிறப்புகளை பார்க்க முடியலையேன்னு, இது என்ன வாழ்க்கை என்று நொந்து போய் வெந்து போய் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு நினைச்ச அந்த கண்டறியாத பார்வை இல்லாத மனுஷனே, தெய்வமே உம் இறக்க கண்கள் பார்த்த உடனே உயிர் வந்ததே அவருக்கு. வாழ்வு கொடுத்த தெய்வம் பார்வையற்ற மனுஷனுக்கு. 38 வருஷமாக படுத்த படுக்கையாக கிடந்தவனே யாருமே கண்டுக்க மாட்டிக்கிறாங்க, யாருமே கண்டுக்க மாட்டிக்கிறாங்கன்னு நொந்து போன, சோர்ந்து போயிருந்த, தளர்ச்சியுற்றிருந்த அந்த மனுஷனை உங்க அழகு நிறைந்த கண்கள் பார்த்ததாலதப்பா அவை எழுந்து படுக்கையை தூக்கி கொண்டு நடக்கக்கூடிய
அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது சுவாமி. தெய்வமே, இன்றைக்கு உன் பாதத்துல உங்க குழந்தை பருவத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற எமது பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. வாழ்க்கை முடிச்சு போச்சு. எல்லாரும் என் குடும்பத்துல பெத்த தாய் தகப்பன் கூட என்னை அன்பு செய்ய மாட்டேங்கிறாங்க, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. நான் ஏன் இந்த உலகத்துல வாழணும்னு தளர்ச்சியுற்று வந்திருக்கிற, சோர்ந்து போய் வந்திருக்கிற, நொந்து போய் வந்திருக்கிற, வெந்து போய் வந்திருக்கிற, இந்த வாழ்க்கையே சூனியமாக இருக்கிறது, என்னை யார் அன்பு செய்கிறார்கள் என்று ஆண்டவரே வேதனையோடு உன் பாதத்திலே வந்திருக்கிற மகனை பாருங்க, மகளை பாருங்கப்பா. அன்றைக்கு எத்தனையோ பேருக்கு நற்செய்தியிலே படிக்கிறோம், வாழ்வு கொடுத்த தெய்வம் உங்க அழகு நிறைந்த கண்களால பார்த்து இன்றைக்கும் வாழ்வு இழந்து வந்திருக்கிற, நோயினாலே வாழ்வு இழந்து வந்திருக்கிற, பாவங்களாலே வாழ்வு இழந்து வந்திருக்கிற, பல்வேறு பிரச்சனைகளாலே வாழ்வு இழந்து வந்திருக்கிற, வாழ்வு முடிஞ்சு போயிருச்சுன்னு வந்திருக்கிற என் பிள்ளைகளை, உமது மகனை மகளை பாருங்கப்பா. வாழ்வு கொடுக்கிற தெய்வம் நானப்பா. மகளே, வாழ்வு இழந்து போயிருச்சு நினைக்காத, வாழ்வு கொடுக்கிற என்னை பார், சுகம் கொடுக்கிற என்னை பார், பாவத்தை போக்குகிற என்னை பார், உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற என்னை பார். எல்லாரும் உன்னை ஒதுக்கினாலும் வெறுத்தாலும் தள்ளி வைத்தாலும் நான் வெறுக்காத, ஒதுக்காத, தள்ளி வைக்காத, தகப்பனை விட தாயை விட உயர்ந்த அன்பே உருவமாக இருக்கிற தெய்வம் என்னை பாருன்னு ஒவ்வொரு மகளோடு மகனோடு பேசி பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுங்க சுவாமி, வாழ்வு கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்க உறவுகளாலே நாங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கிறோம், எங்க சொந்தங்களாலே தூக்கி எறியப்பட்டிருக்கிறோம், இந்த சமுதாயத்தாலே தூக்கி எறியப்பட்டிருக்கிறோம், எல்லாரும் என்னை மிதித்துக் கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி தூக்கி எறியப்பட்ட என்னை யார் தூக்கி விடுவாங்க, என்னை யார் ஏற்றுக்கொள்ளுவாங்க, என்னை யார் சேர்த்துக் கொள்ளுவாங்க, என்னை யார் அன்பு செய்வாங்கன்னு சொல்லி அப்பாடு உன் பாதத்தில் வந்திருக்கிற உன் பிள்ளைகளோட பேசுங்கப்பா. மகளே, உன் சொந்தங்களோட தூக்கி எரிஞ்சிருச்சா, நீ எனக்கு தேவை, என் ரத்தத்தினால மீட்கப்பட்ட மகள் நீ, என் உயிரை கொடுத்து உனக்கு உயிர் கொடுத்த தெய்வம் நான் இருக்கிறேன், எவை உன்னை தூக்கி எறிஞ்சாலும் பரவாயில்லை, உன்னை படைத்தவர் உன்னை ரட்சித்தவர் நான் தூக்கி எறியலையே, நீ எனக்கு வேணும்ப்பா. நீ எவ்வளவுதான் பாவம் செஞ்சிருந்தாலும் அப்பா நீ என் பாதத்துல வந்துட்டாலே நான் உன்னை அரவணைக்கிறப்பா, நீ எனக்கு வேண்டும், நீ ஏன் பிள்ளை, ஏன் சாயல், ஏன் ஜீவன், ஏன் உயிர் என்று சொல்லி அப்பா இங்க இருக்கிற எல்லாரோடையும் பேசி ஒப்பிள்ளைகளுடைய சோர்வை எல்லாம் எடுத்துருங்க, ஒப்பிள்ளைகளுடைய மனபாரங்களை எல்லாம் எடுத்துருங்க, ஒப்பிள்ளைகளுடைய அந்த விரக்திகளை எல்லாம் எடுத்துட்டு ஒப்பிள்ளைகளை மார்போடு அரவணைத்து நீ எனக்கு தேவை, உன்னுடைய தேவையெல்லாம் நிறைவேற்றுகிற அப்பா நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஓ மகளை மகனை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நம்பிக்கையோடு எமது மக்கள் உமை தொட்டிருக்கிறாங்கப்பா, நாங்கள் பாவிகள், நம்பிக்கையோடு உமை தொட்டிருக்கிறாங்க, நம்பிக்கையோடு உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறாங்க, உங்க நாமத்தை சொல்லி துதித்து கொண்டிருக்கிறாங்க, துதித்து கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு உமை தொட்ட ஒரு பிள்ளை கூட இந்த மாலை நேரத்தில் வந்து இவ்வளவு நேரம் உங்க கூட இருந்த ஒரு பிள்ளை கூட மறுபடியும் அழுகையோடு போகக்கூடாது. அப்பா என்ன தொழிலையேன்னு கண்ணீரோட போகக்கூடாது. கண்ணீரோடு வந்த பிள்ளைகளை சந்தோஷமா அனுப்ப உங்க ஆசீர்வாதம் ஊற்றுங்கப்பா.
வியாதியோடு வந்த மகன மகளை, உடம்பு வாதைகளோடு வலிகளோடு வந்த உன் பிள்ளைகளை ஆண்டவரே சுகப்படுத்தி அனுப்புங்கப்பா, குணமாக்கி அனுப்புங்கப்பா. கட்டுக்களோடு வந்த உன் பிள்ளைகளை, பாவ கட்டுக்கள், சாப கட்டுக்கள், சாத்தானின் கட்டுக்கள், செய்வினை மாந்திரிக கட்டுக்களோடு வந்த உன் மக்களை விடுதலை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் அனுப்புங்கப்பா, ஒவ்வொருத்தரையும் அனுப்புங்க சுவாமி. பல்வேறு வேண்டுதல்களோடு வந்திருக்கிற, ஏக்கங்களோடு வந்திருக்கிற, தாகங்களோடு வந்திருக்கிற உன் பிள்ளைகளின் தாகங்களை தீர்த்து அனுப்புங்கப்பா. வேண்டுதல்களை உன் பிள்ளைகள் கேட்கிற வேண்டுதல் உமக்கு தெரியும். குடிகார கணவன் மனம் மாறணும், மனைவி திருந்தணும், பிள்ளைகள் மனம் மாறணும்னு சொல்லி வேண்டி கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளை ஆண்டவரே தொடுங்க. குழந்தை இல்லையேன்னு வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என் மனசில் இருக்கிற பயம், மனசில் இருக்கிற கலக்கம் குழப்பம் எல்லாம் போகணும்னு வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளையின் மனசை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. தைரியத்தை கொடுங்க. திருமண தடைகள் எல்லாம் நீங்கணும். மனக்கோலத்தோடு உன் பீடத்தில் வந்து உமை மகிமைப்படுத்தணும்னு வேண்டுகிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா. சுகப்பிரசவத்தில் மாதா உன்னை பெற்றெடுத்தது போல நானும் என் குழந்தையை பெற்றெடுக்கணும்னு வேண்டுகிற அந்த மகளுக்கு அந்த ஆசீரை கொடுங்கப்பா. அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வந்திருக்கிற எனக்கு நிம்மதியோடு நான் போகணும்னு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நிம்மதியை கொடுங்கப்பா. தீய பழக்கங்களை விட முடியலையேன்னு வேண்டிக் கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளுக்கு உமீது அவநம்பிக்கை ஏற்படுகிறது என்று சொல்லி மன்றாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆழமான நம்பிக்கையை, தீய பழக்கங்களை விடுவதற்கு வேண்டிய அருளை, பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆசீரை உன் பிள்ளைகளுக்கு கொடுத்து மனமாற்றத்தை கொடுத்து ஆசீர்வதி ஆண்டவரே. வியாபாரம் தொழில் விவசாயம் நஷ்டமடைந்து கொண்டிருக்கிறது, உயர்வு இல்லை, பொருளாதாரம் விழுந்து கிடக்கிறது, எங்க குடும்பம் கஷ்டப்படுகிறது, எங்க குடும்பத்துல வறுமை, அதனால கடன் பிரச்சனை, அதனால சண்டை, சந்தோஷமா எங்க குடும்பத்துல இல்லைன்னு மன்றாடி கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளுடைய வியாபாரத்தை, தொழிலை, விவசாயத்தை ஆசீர்வதித்து உன் பிள்ளைகளின் பொருளாதாரத்தை உயர்த்துங்கப்பா. கடன் தொல்லைகளை மாற்றுங்கப்பா. குடும்பத்துல சந்தோஷத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. நீதிமன்ற வழக்குகளை நல்ல தீர்ப்பு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீரை கொடுங்க. நீண்ட நாள் பிரச்சனை தீர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற மகன் மகளுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க ஆண்டவரே. நிலம் நல்ல விலைக்கு வித்து என் கண்ணீரை துடைக்கணும்னு மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீரை கொடுங்க. சொந்தமா வீடு கட்டணும்னு வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீரை கொடுங்கப்பா. இயேசுவே, இயேசுவேன்னு கூப்பிடுகிற, அப்பான்னு கூப்பிடுகிற எல்லாருடைய வேண்டுதல்களையும் இந்த நேரத்தில் நிறைவேற்றி உங்க ஆசீர்வாதமான பார்வை உன் மக்கள் மீது படணும் சுவாமி. உங்க பார்வைப்பட்டாலே போதும், யாரும் வெறுமனை போக மாட்டாங்கப்பா. உங்க பார்வை அப்பா என்னை பார்க்கிறாருங்கிற அந்த உணர்வு கொடுங்கப்பா. அப்பா என்னை தொட்டு கொண்டிருக்கிறாருன்னு அதை உணர வைங்க சுவாமி, அனுபவிக்கணும் சுவாமி. என்னை படைத்தவர், எனக்காக உயிரே தந்தவர், உயிர்த்த தேவன், அவரது மகிமையான கரத்தால அவரை தொட்ட என்ன, அவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார், என் கூட பேசுகிறார்ன்னு உன் குரலை கேட்கணும் சாமி. மகளே, மகனே, நீ நல்லா இருப்ப, என்னை அதிகமா நேசிக்கிற, நீ நல்லா இருப்ப. எந்த அளவையால் அளக்கப்படுகிறீர்களோ அதே அளவையால் அளக்கப்படுவது. நீ என்ன அதிகமா அதிகமா அன்பு செய்யறதுனால உன்னை அதிக அதிகமா என் ஆசீரால நிரப்புவேன். என்னை இவ்வளவு நேரம் என் மீது வைத்த அன்பாலதான் என் பாதத்தில் விழுந்து கிடந்த உன்னை வெறுமனை விடமாட்டேன்.
உன்னை ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறேன். நீ நல்லா இருப்ப, மகிழ்ச்சியா இருப்பாய். உன் கூட நான் இருந்து உன்னை உயர்த்துவேன் எல்லா வகையிலும் சொல்லி ஒவ்வொரு மகனோடு மகளோடு பேசி ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்காக இந்த ஆலயத்தில் கண்ணீரோடு உமை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிற அந்த தாய் வியாகுள அன்னை, நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி உமோடு சேர்ந்து சிலுவை பாடுகளிலே பங்கெடுத்த அந்த வியாகுள தாயினுடைய வியாகுளங்களை பார்த்து, கண்ணீரை பார்த்து, இந்த மக்களுடைய வேதனைகளை, வியாகுளங்களை, கவலைகளை, கஷ்டங்களை, நோய்களை எல்லாம் இல்லாமல் போகட்டும் சொல்லுங்கப்பா. என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துகிற எல்லா வியாகுளங்களும் வேதனைகளும் பாவங்களும் சாபங்களும் நோய்களும் இல்லாமல் போகட்டும். என் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் இருக்கட்டும் சொல்லி தாயின் கண்ணீரை பார்த்து எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய கண்ணீரையும் தொடங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உங்க அன்பு நிறைந்த கண்கள், என் அப்பாவின் கண்கள் என்னை பார்க்கிறது என்கிற அந்த அனுபவத்தோடு உன் பிள்ளைகள் சந்தோஷமா தங்களது இல்லங்களை, ஆண்டவரே இல்லங்கள் செல்லணும். அந்த அருளை கொடுங்க, உணர்வை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இவங்க உங்க மகிமையை எல்லாருக்கும் சொல்லி, உங்க அற்புதங்கள் அனுபவத்தை எல்லாருக்கும் சொல்லி, உங்களை மகிமைப்படுத்த எல்லாரையும் அழைத்து வருகிற நற்செய்தியாளர்களாக மாற்றுங்கப்பா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதத்தின் அடையாளமாக பொழுது புனித தீர்த்தமானது பொழுது எல்லோர் மீதும் தெளிக்கப்படுகிறது. புனித தீர்த்தத்தை குருவானவர் எல்லோர் மீதும் தெளித்து தனது ஆசீரை ஆண்டவர் அதன் வழியாக உங்களுக்கு தருகிறார். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. புனித நீரின் வழியாக, புனித நீரின் வழியாக ஆண்டவரே நீரே மருத்துவரா மருந்த வந்து குணமாக்குங்க. புனித நீரின் வழியாக எல்லா ஆசீரையும் உன் பிள்ளைகளுக்கு தாங்க. ஆத்தும திருப்தியோடு மன நிறைவோடு இந்த இடத்திலிருந்து போகணும். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாளே முடிந்ததென்று நினைத்தலால் உயிர் வாழ்கிறேன். கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தலால் உயிர் வாழ்கின்றேன். யாரும் மறியாத மாண்பியர் கீதத்தை இயற்றின புனிதருடைய திருநாள் தான் இந்த நாள், தாமஸ் அக்வீனாஸ். அவரது நாளிலே நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு மாண்பியர் கீதம் பாடி அவருடைய ஆசிரை பெறுவோம் நிறைவாக. பழைய நியம முறைகள்
உதவி பெருக மான்புயரி பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை அவர்களுக்கு அப்பம் அடித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுவோமாக எங்கள் அன்பு தந்தே இறைவா இந்த வியப்பு கரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவுருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனிடி விடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் அற்புத குழந்தை இயேசு வழியாகவும் மன்றாடுகின்றோ அற்புத சுரூபத்தின் வழியாக தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அற்புத குழந்தை இயேசுவினுடைய மகிமையை சந்திக்கிற மக்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். அந்த அற்புத குழந்தை இயேசுவின் மகிமையான குணமளிக்கும் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.